ஒரு சார்ஜ் அதோட பொட்டன்ஷியல் கண்டுபிடிக்க சொன்னால் வி இஸ் ஈக்குவல் டு ஒன் டிவைட் பை ஃபோர் பை எஃப் நாட் இன் டூ சார்ஜ் டிவைடட் பை டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ ஒரு சிங்கிள் சார்ஜ் எதை பொறுத்து மட்டும்தான் இருக்க போது அதோட டிஸ்டன்ஸ் செப்பரேஷனை பொறுத்து தான் இருக்க போகுது எங்கே ஒரு சிங்கிள் சார்ஜோட பொட்டன்ஷியல் இதுவே நான் டைப்போலாக எடுத்துக்கும் போது டைப்போல்னால் ரெண்டு சார்ஜ் அது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருக்கும் இதுக்கும் எங்கே இருந்த சிங்கிள் சார்ஜில் இருந்து எப்படி டிரைவ் பண்ணுவோமோ அந்த மாதிரி டிரைவ் பண்ணி சம் சம் தான் பண்ண போகிறேன் பொட்டன்ஷியலை அப்படி பண்ணும்போது எனக்கு டிஸ்டன்ஸ் மட்டும் அல்லாமல் ஒரு பொசிஷன் வெக்டர் வரைகிறேன் ஆர் வெக்டர் அதோட ஆங்கிளையும் பொறுத்து இருக்கும் த பொட்டன்ஷியல் டியூ டு த டைபோல் இஸ் சிமெட்ரிக் எந்த மாதிரி சிமெட்ரிக்காக இருக்கும் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரிக் சிலிண்ட்ரிக்கல் சிமெட்ரிக் அப்படின்னா ஒரு ஹாலோ டியூப் ஒன்று எடுத்துக்குவோம் அந்த ஹாலோ டியூப்ல இந்த டைபோல் டைபோல் எப்படி இருக்கு டைபோலை அப்படியே சுத்தி வரைஞ்சா சிமெண்ட்ரி வரையினா அப்படிதான் வரைய முடியும் ஒரு சிலிண்டர் தான் வரைய முடியும் அப்படி டைபோலை பார்க்கும்போது அது எப்படி இருக்கு சிலிண்டருக்கள் சிமெட்ரி அபவுட் டைபோல் டைபோலஸ் இஃப் அப்சர்வேஷன் பாயிண்ட் பி அபவுட் த ஆக்சஸ் இப்போ இந்த அப்சர்வேஷன் பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பொட்டன்ஷியல் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம்ல அந்த பாயிண்ட் ஒருவேளை ரொட்டேட் பண்ணி பார்ப்போமே ஓகே அப்படி ரொட்டேட் பண்ணி பார்க்கும்போது பொட்டன்ஷியல் என்ன ஆக போறது இல்லை டஸ் நாட் சேஞ்ச் த சிங்கிள் சார்ஜஸ் எப்படி இருக்கும் ஸ்பெரிக்கலிசுமெட்ரிக்கா இருக்கும் ஏன்னா ஒரே ஒரு சார்ஜ் ஒரு தான் இருக்கு அப்படின்னா சுத்தி எப்படி இருக்கும் ஒரு லட்டு மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாமா உள்ள ஒரு சென்டர் பாயிண்ட்ல இருக்கு அப்படின்னு நினச்சிட்டு ஒரு லட்டு மாதிரி கன்சிடர் பண்ணி பார்ப்போம் கன்சிடர் பண்ணி பார்த்தா அல்லது ஒரு பிளம் இருக்குன்னு வச்சுக்கோமே பிளம் அதோட உள்ள சீட் இருக்கும் அந்த சுத்தி என்னது அந்த ரெட் டிஷ்ஷாக இருக்குமா அப்ப அது எப்படி இருக்குது ஸ்பெரிக்கலாக இருக்குது ஒரு சிங்கிள் சார்ஜ் எப்படி தான் இருக்கும் ஸ்பெரிக்கலாக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் அப்போ டைப்போலுக்கு வந்து ரெண்டு சார்ஜ் சொல்லிருக்கியே இதுங்க ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் இதுங்க ஸ்பெரிக்கல் சிமெட்ரிக் தனித்தனியாக எடுத்துக்கலாமா இல்லை டைப்போல் சேர்த்து எடுத்துக்கும்போது அது எப்படி தான் இருக்கணும் சிலிண்ட்ரிக்கல் சிமென்ட்ரியாக தான் இருக்கும் அப்படி தான் எடுத்துக்கணும் தேர்ட் பாயிண்ட் அட் லார்ஜ் டிஸ்டன்ஸ் டைப்போல் பொட்டென்ஷியல் ஃபால்ஸ் ஆஃப் ஒன் டூ பே ஆர் ஸ்கொயர்

Thank you.